அதிகாரம் இரண்டாவது வசனம் யாராவது எடுத்துக்கொள்ளலாம். யோபு 42 அதிகாரம் இரண்டாவது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். நான் படிக்கிறேன், நேரம் இல்லாதனால. தேவரை சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். நடந்துச்சு நடக்கல. சில நேரத்துல 50% நடந்தது, சில நேரத்துல 75% நடந்தது, சில நேரத்துல ஒண்ணுமே நடக்கல. எல்லாமே தடைப்பட்டு எத்தனை பேர் இருக்குங்க. ஒரு ஒரு காரியத்தை செய்யணும் போது எனக்கு தடைகளாவே இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்த காலையில ஒரு ஏம வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க நினைத்தது தடைப்பட்டது உண்மைதான். நீங்கள் முயற்சி செய்து செய்து தோற்று போனது உண்மைதான். நீங்கள் காலையை வைத்து வைத்து எல்லாமே இறங்கி ஒரு 4 படி ஏறி வந்து 4 படி சறுக்கிறது உண்மைதான். ஆனா இந்த காலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நான் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த குறையில நான் சரியாக்கிட்டு மட்டும்
காரியம் செய்கிறார் அப்படி நினைத்து நினைத்து தான் இன்னைக்கும் பின்மாற்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவன் எல்லாம் சரிப்படுத்தல, அவன் போய் வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்து போய் வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி குளிச்சுட்டு செட்டு போட்டுக்கிட்டு அவன் வரல. இருக்கிற நாட்டத்தோட அதை துப்பிட்டான், நான் பாவத்தில் விழுந்த இங்க பாவத்தை திரும்பி பார்க்க மாட்டேன் துப்பிட்டு அப்பா கிட்ட வரும்போது அப்பா அதே அந்த பாவத்தோடு அவனை ஏற்று போட்டார். அன்பான சகோதரன் சகோதரி இந்த காலை வேலை சொல்ற, நீ எந்த நிலையை கீழே விழுந்திருக்கிறியோ அது எனக்கு தேவையில்லை, அது வேற யாருக்கும் தேவையில்லை. உன்னை குறித்து எவனால் என்ன சொல்லட்டும், எவன் என்ன சொல்லட்டும், யாருடைய ரத்தம் உன்னை சுத்தி கழித்து கல்வாரியில் 2000 வருடங்களுக்கு முன்பாக கடைசி சொல்ற ரத்தம் சித்த சித்த சிலுவை ஜீவனை கொடுத்த அந்த ரத்தங்களை பார்த்து கொண்டு கேட்கிறது, நீ என்கிட்ட வா, உன் வாழ்க்கை சரியாக்கி நீ இருக்க சூழலை மாற்றி உன்னை வேற விதமாய் தேவையில்ல நடனமாடி குதித்து குதித்து தேவனை ஆராதனை செய்கிற நாட்கள் சமைக்கிறேன்.
அத்திப்பழம் இல்லாத சீசன் பார்த்தா இலைகள் முட்டி போயிடுமா இல்லை காய்ந்து போடுமா? ஆனால் அத்திப்பழ சீசன் பார்த்தா இலைகள் பசுமையாக இருக்குமா?
அப்போ பசுமையா இருந்துச்சுன்னா அப்போ இந்த இந்த அத்திப்பழம் இருக்குன்னு ஆசையா சந்தோஷமாக சீசர் ரோடு வராது வந்து பார்த்து ஏமாந்து போறாங்க. ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு பாருங்க. ஏ நீ எனக்கு பசுமையா இல்லாம இருந்தவங்க நாங்க அந்த பக்கமா போயிருப்போம். வேதனையும் பட்டினியோடு ஊழித்து முடிச்சுட்டு நடந்துட்டு வந்துட்டு நீ எங்களுக்கு ஆசை காட்டிட்டு மோசம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோபம் வந்து சமைச்சாரு. ஆமே ஹல்லேலூயா. ஏன் எப்படி சொன்ன உன் வாழ்க்கை எதெல்லாம் உன் ஆசை காட்டி உன் வாழ்க்கை உயர்ந்த போற உணர்ந்து உன் போய் கிட்ட போகும்போது உனக்கு எதுவுமே நடக்காத கூட தெரியுதா நீ கத்தர அதை பார்த்து சபிக்கிற இன்னும் மேல சொல்ற மேல குளம்ல இருந்து பார்க்கும்போது பச்சை பசேன்னு இருக்கும் உள்ள போய் பார்த்தா அத்தி பாடுங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நல்லா சந்தோஷமா சிரிக்கிறீங்க நல்லா வெள்ளை சொல்லியமா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா செல்வந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் உள்ள போய் பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை ஒரு அவங்க எத்தனை பேர் சொல்றாங்க ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வரும்போது ஜெபத்துக்கு வரும் மற்ற சிஸ்டர் கிட்ட பேசும்போது சந்தோஷமா கத்த நல்ல ஒரு சோதனை செஞ்சுட்டே சொல்றோம் ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது உள்ள எம்டி உள்ள வேதனை கண்ணீர் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் போராட்டம் நெருக்கடி எல்லாம் மனபாரங்கள் ஏன் உயிர் வாழ்கிறேன் நடக்கிறவா உயிர் வாழ்கிறேன் இன்று அனைவரும் இருக்கிறார் அந்த சீசனை காத்த மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்
சாப்பாட்டுக்காக நடந்து போறேன். சாப்பாடு ஏன்னா நான் மூணு பேரும் நடக்கலாம் சிட்டி போயிடும் கேட்கலாம், நான் எதுக்காக நடக்கணும் கல்யாண மண்டபத்தை பார்த்து நடந்து போறேன். எத்தனை பேர் புரிஞ்சு தெரியல, கல்யாண மண்டபம் எங்க இருக்கும், மேரேஜ் ஹால் எங்க இருக்குன்னு கல்யாண மண்டபத்தை பார்த்து நான் நடந்து போயிட்டே இருக்கேன். போகும்போது 3 கிலோமீட்டர் நடந்து போன பிறகு அங்க ஒரு பெரிய மண்டபம் தெரியுது, பெரிய மண்டபமா பெரிய மண்டபத்தை காட்டினாரு. பெரிய மண்டபத்துல கூட்டம் எக்கச்சக்கமா இருக்காங்க, கூட்டத்தில் நிக்கிறேன். நிக்கும் போதே நான் பின்னாடி நிக்கிறேன். அந்த வயிற்றுக்காக சாப்பாடு எழுந்துட்டு உட்காரம்ல அங்க போய் நிக்கல, நிக்கிற பின்னாடி 1 hour வெயிட் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் திடீர்னு பாக்கிறேன், ஒரு பொண்ணு அவங்க நிக்கிறான். ஒரு அவன் ஹல்லேலூயா, யாரு பார்த்தாரு, என் கிளாஸ்மேட், அவன் தங்கச்சிக்கு கல்யாணம், அவன் அக்காவுக்கு கல்யாணம். ஒரு அவன் ஹல்லேலூயா பார்த்த உடனே மச்சமா மச்சம் இல்லைன்னாரு. அதை வரணும் சொல்லிட்டு என்ன பண்ண, அப்படியே திருப்பி வந்துட்டேன். அது ஒரு நேரம், ஒரு சீசன். ஆமாம், ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்காக எங்காவது நடக்க மாட்டேன். மண்டபத்தை தேடி தேடி வயிற்றை போட்டி கொண்டு போக்கி கொண்ட ஒரு நிலைமை 2011. ஒரு ஆமாம், ஹல்லேலூயா. அந்த ஒரு சீசன் யாராவது இங்க அப்படி உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்றாருங்க. ஆமாம், ஹல்லேலூயா. அதோட பட்டினியா இருந்த சத்தான சாகர தவிர இன்னொரு மண்டபத்தை மிதிக்க கூடாது. யாராவது கூப்பிட்டு மண்டபத்துக்கு போனாலும் அந்த அந்த மண்டபத்துல மோஸ்ட்லி சாப்பிடுறதே கிடையாது. ராமன் அலையுடையா, அந்த அளவுக்கு ஒரு சீசன்ங்க, அந்த அளவுக்கு ஒரு நேரம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. இன்னொரு சூழ்நிலை சொல்றேன். அதே நேரத்துல என்ன பண்றேன்னா, ரூம்ல நான் தனியா இருக்கிறேன், ரொம்ப பசியோட ஆசையா ஓடிடுறான், ரொம்ப பசி சாப்பிடல சாப்பிடலான்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டோ இல்லை சர்ச்சு முடிச்சுட்டோ ஓடி போறேன். ஓடி வந்து சாப்பிடலான்னு போயிட்டு அந்த குண்டான கையை வச்சு சாப்பாடு எடுக்கிறேன். எடுத்து ஒன்று சாப்பாடு இல்லை. ராமே சாரு, மேல என்ன இருக்குன்னா வெறும் தண்ணி தான் வருது. காரணம், 3 நாளுக்கு முன்னாடி சமைச்சிருக்கேன். ராமே கதையில 3 நாளுக்கு முன்னாடி சமைச்சிட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை ரேஸ் நடிச்சு வர அது அந்த நூல் நூலா ஓடும். கருப்பு கருப்பா பார்த்துருக்கீங்களா? உப்பு போட்டு கரைச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் போட்டு நாட்கள் அந்த சீசன் சொல்ற கர்த்தர் உங்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்திருக்கலாம். ஹல்லேலூயா, நீங்க கர்த்தர் உங்கள் பக்கமாய் ஒரு காத்து திருப்பிடுறாங்க. அன்றைக்கு வனாந்திரத்துல ஒரு பக்கமாய் திருப்பி எல்லா திசையில் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் அறுவடையும் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஒரு வறுமை கஷ்டம் சாகர குடும்பமா சாகர ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கிரிந்து கொண்டு பிறக்கும் உடனே மாறலைங்க. எல்லாமே நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு வந்த உடனே மாறிடணும். ஆமை கலையில சோத்திரம் ஆமையாவே மாறிடணும். இல்ல ஆண்டவருக்கு போய் வாசல் காணிக்கு கொடுத்தாவே உடனே மாறிடணும். இல்ல பெட்டியில் போட்டு தசமவாரத்தை போட்ட உடனே மாறிடணும். ஒரு ஆமையை கலையிலே உடனே எல்லாம் மாறாதுங்க. சிலர் மாறணும், சிலர் மாறாது. ஆமையை கலையிலே நேரம் சொல்லிட்டே இருப்பேன். அப்போ ஆண்டவர் 2013 சொல்றேன், 2006 ஆண்டவர் இருக்கிறேன், 2013 சாட்சியா இப்ப சொன்னேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த சீசன் எல்லாம் மாறி மாறி கடந்து வரும்போது தான் கர்த்தர் இன்னைக்கு ஒரு உயர்வான சாமியை வறுமையெல்லாம் அழிக்க போகிறாருங்க. அந்த வறுமை சொல்றேன், ஏதோ ஒன்று சொல்றேங்க. ஒரு அந்த மலை
வந்து தன்னை கர்த்தர் அடிக்கப் போறாரு. யாருக்கோ ஒருத்தருக்கோ அது இந்த சபையில இருக்கீங்களோ இல்ல உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ இல்ல தெரியல, இந்த மலட்டு தன்மை இருக்கிறதை கர்த்தர் இன்னைக்கு அதை சபித்து கர்ப்ப கையில் அடுத்த வருஷம் வரும்போது ஒரு பிள்ளையை கையில இருக்கிற அளவுக்கு கர்த்தருடைய கிருபையின் வாகமை உங்களை அந்த குடும்பத்தை வந்து சேர போகிறது. ஒரு ஆமை பதவியா கர்த்தர் நல்லவர். ஆமை அப்ப என் சீசன் மாறப்போகுது, பக்கத்தை சொல்லுங்க என் சீசன் மாறப்போகிறது. ஆமை பதவியா இதுவரைக்கும் நீங்க மற்ற பேர் கேட்டிருக்கீங்க நீங்க கொடுக்குற அளவுக்கா கர்த்தர் மாத்த போறோம். ஒரு நாலு காரியங்கள் அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சுறேன், நேரம் இல்லாதனால 35 கைய சொல்றாரு, 30 ஆயிடுச்சு. அஞ்சு நிமிஷத்துல நான்கு காரியங்களை விரைவா சொல்றேன், இன்னும் ஸ்பீடா சொல்றேன். காதலும் கேளுங்க, காது இல்லாதவங்க படுத்து தூங்குங்க. ஒரு ஆமை நல்லவே. நம்பர் ஒன், சீசன் மாறுதுல, சீசன் மாறணும் என்ன ஆகும் என்று சொல்றேன். முதல்ல நம்பர் ஒன், ஜோசப் சீசன், யோசப்பின் பருவகாலம். யோசிப்பின் பருவங்கள் நமக்கு தெரியும், 17 வயதா இருக்கிறான். 17 இருக்கும் போது அவன் ஒரு சொப்பனத்தை தரிசனத்தை காண்கிறான். காணும்போது அப்பா கிட்ட வந்து சொல்றான், சகோதரி கிட்ட சொல்றான், அவனை ஏறப்படுத்துறாங்க. ஒரு அவனை கதையில போய் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க சிலர் யாரோ உட்காந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாட்கள் ஒருங்க வரும்போது கர்த்தர் உன்னை இந்த சபை இன்னைக்கு நடந்து வந்திருக்கலாம், கால வராது கர்த்தர் உன்னை நிறுத்துவார். அவன் சீசன் கீழ அப்பா அம்மா சகோதர சீசன் வேற. ஒரு ஆமை அதுக்கப்புறம் நாட்கள் போகிறது. அப்பா என்ன பண்ண சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு சகோதரனுக்கு கொடுத்துட்டு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, நல்ல பிரியாணி தந்தூரி அது இதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்து ரொட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு அப்பா கிட்ட கொடுத்துருவான்னு சொல்றாரு, சகோதரன் கொடுத்துருவான்னு சொன்னாரு. இவன் சாப்பிட்டாலும் ஏன் தெரியல, யோசிச்சு நீ சாப்பிட்டீங்க கேட்கல, ஆனா எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி பண்ற டெலிவரி பாய் ஒன்லி. அவன் சீசன் மாறிச்சு, அண்ணனா வந்து காலை வேணாம்,
அப்பாவும் காலை விழுறாங்க இவன் காலை எல்லாமே விழுறாங்க இப்ப இவன் சீசன் மேல இருக்கான் இவன் சீசன் மாறிடுச்சு ஒரு அவன் எப்பவுமே மேல இருக்கிறோம் மேலே இருக்க மாட்டான் கீழே இருக்கிறோம் கீழே இருக்க மாட்டான் நீங்க சொல்ற எத்தனை பேர் கீழே உட்கார்ந்து இருக்கீங்களோ ஒரு வாழ்க்கை மாற போகிறது அவன் சொல்றாங்க Hallelujah.
அவசியம் ஆண்டவர் ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் உட்கார்ந்து அதே நிலையில உட்கார கூடாது, அதே தரித்திர நிலை, அதே தரித்திர புத்தி, அதே சிந்தனை, அதே எண்ணம் நீங்க உட்கார கூடாது. எதுவுமே இல்லைனாலும் நீங்க நான் சொல்ற நீங்க நாய்க்காம உங்களுக்கு ஆப்பிரகாமோ ஈசாக்கோ பேதுருவோ யோனோ இல்லைனாலும் சரி, கூழ் இருக்கிறதா அந்த கூழ் கரைச்சிட்டு ஒரு முட்டை ஒண்ணு இருந்துச்சுன்னா எங்க பாஸ்டர் இன்னைக்கு சொல்லுவார், ஒரு முட்டை இல்லைன்னா ஒரு 5 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கங்க, அப்படி இல்லைன்னா ஐயாவுக்கு ஒரு 5 ரூபாய் நீ வாங்கிட்டு போங்க, போயிட்டு முட்டை எடுத்து போயிட்டு ஆம்லெட் போட்டுட்டு நல்ல பெப்பர் நல்ல ஸ்டைல பெப்பர் தூக்கிட்டு ஒரு ஆமே அந்த கூழ் எடுத்து டம்ளர் வச்சு நல்ல ஒரு அழகா டம்ளர் வச்சுட்டு ஒரு டேபிள் மாதிரி டேபிள் எல்லாம் ஒரு சின்ன சேர் எல்லாம் ஒன்று எடுத்து வச்சுட்டு நல்ல கால் மாதிரி காலை போட்டுட்டு கூழ் குடிச்சுட்டு அந்த ஆம்லெட் எடுத்து நீங்க சாப்பிடுங்க, என் சீசன் மாற போதுன்னு சொல்லுங்க. உங்களை யாரெல்லாம் தகனாங்களோ நீங்க பாக்குறானே ஏதோ ஒண்ணு சொல்லலங்க,
كتر من الناس 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 كتر من الناس
Thank you.